Hi friends and families, ellarkum vanakkam. Welcome to our channel RN Lifestyle. In the video la nellikai vachi moonu vishayangal vandu unga kuda share panna poren. Adha first vandu pathinga appo nellikai juice simple ana step da. Adutathu vandu andha chara vachi nama vandu hair mask vandu eppadi podalam appadino. Finally vandu nellikai chutney eppadi pannalam abindrada da indha video la vandu share pannirukken. Adukku vandu first nellikai vandu indha mari piece piece ah nama vandu cut panni eduthukalam. Cut panni eduthu nama mixer jar la போட்டு அடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் சுகர் அல்லது வந்துட்டு சால்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே வந்து சேர்த்துக்கல, ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு தான் குடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூஸ் நம்ம குடித்தது போக கொஞ்சம் மீதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜூஸில் நான் வந்து ஒரு ஹேர் பேக் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 tablespoon அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் ரைஸோடவே நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு அந்த வடி தண்ணியோடு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில், அது வந்து ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், அல்லது வந்து பாதாம் எண்ணெய், ஸோ ஆல்மண்ட் ஆயில். ஸோ இது மூணில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா சிக்கு இல்லாமல் ஒன்று போல் வந்து சீவி எடுத்துக்கோங்க. ஸோ சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல்லு வந்து உடனே எடுத்தோடனே அப்ளை பண்ணிடக்கூடாது. அது மாதிரி நம்ம தலை முடி வேர் சொல்லுவாங்களே, ஸோ அந்த இதில் இருந்து கீழே வர நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இன்னொரு ஈஸியான ஸ்டெப் வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து மொத்தமாக முடி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு போர்ஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், ஹேர் வந்து அதாவது நம்ம நடு உச்சி எடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போட்டுட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 30 minutes வந்து நம்ம ஹேர்லேயே வந்து இருக்கணும். 30 minutes அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முடியோட வளர்ச்சியுமே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் சட்னி எப்படின்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து கடு உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 மிளகாய், அதுக்கப்புறம் வந்து வத்தல். ஸோ வத்தலும் மிளகாவும் போட்டாலே அவ்வளோ காரமாக இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து நெல்லிக்காய் வந்து ஆல்ரெடி வந்து புளிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தோட புளிப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து காரம் வந்து சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு காரம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் மிளகாவும் ஒரு 4 எடுத்திருக்கேன், வத்தலும் வந்து ஒரு 5-6 எடுத்திருக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற விட்டுருங்க. ஆற முடித்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கி விட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிரும். இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை பார்க்க